டச். இன்று உலகெங்கும் கொரோனா வைரஸால் மக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். இந்த கொரோனா வைரஸுக்கு இன்றளவு அதாவது 23/3/2020 இன்று வரை அதற்கு எந்தவித மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதன் காரணமாக இன்று தமிழகம் எங்கும் 144 தடை உத்தரவு. இந்தியா முழுவதும் நேற்று அதாவது 22/3/2020 அன்று முழுவதும் மக்கள் தனிமை சிறையிலே அவர்கள் வீட்டுக்குள் அவர்களை சிறைப்படுத்துவது ஒரு ஊரடங்கு உத்தரவு போல் இன்று நடைபெற்றது. இது மக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தந்தாலும் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் காவல்துறை நண்பர்களையும் மற்றும் ஏனைய அரசு ஊழியர்களையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக மாலை 5 மணிக்கு அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்ய வேண்டும் என்று நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வேண்டுதலின் பேரிலே அனைவரும் செய்தனர். ஆனால் அனைவரும் ஒன்று கூட வேண்டாம் என்பதற்காகவே எல்லோரும் தனிமைப்பட்டிருந்தோம். ஆனால் நேற்று பல இடங்களிலே மாலை 5 மணி வரை அவர்கள் வீட்டிலே இருந்து விட்டு எல்லோரும் தெருவில் வந்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து மீண்டும் அந்த நோய் பரவுவதற்கான வழிவகைகளை எல்லாரும் செய்தனர். இருந்தாலும் இந்த கொரோனா வைரஸை தடுப்பதற்கு நாம் அனைவரும் தனித்து இருக்க வேண்டுமே. அதனால் தான் நாளை கூட 140 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நாம் தமிழர் பண்பாட்டை யாரும் பின்பற்றுவதில்லை. காரணம் இன்று நாகரிகம் என்று கருதி அனைவருக்கும் நாம் கை குலுக்குவதையும் கட்டிப்பிடிப்பதையும் நாகரிகம் என்று கருதுகின்றோம். வணக்கம் என்று கூறும் ஒரு தமிழ் பண்பாட்டை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டோம். மீண்டும் அதை ஒரு நினைவுபடுத்தும் விதமாக நான் இந்த பேட்டியின் மூலமாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அனைவரும் தமிழ் பாரம்பரியம் வணக்கம் என்ற ஒரு சொல்லை அனைவரும் பின்பற்ற வேண்டும். அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லி நாம் அனைவரும் வந்தவர்களை மரியாதை செலுத்த வேண்டும். இது போல் செலுத்தினால் நோய் பரவுவது தடுக்கப்படுகின்றது. ஒருவர் மூலம் இன்னொருவருக்கு பரவாமல் நமக்கு நோய் இருந்தாலோ இல்லது நம்மை சந்திக்கும் நபருக்கு அந்த நோய் இருந்தாலோ அது ஒன்றோடு ஒன்று புரசாமல் இருப்பதனால் அது பரவுவது தடுக்கப்படுகின்றது. அதே போலவே உணவகங்களில் மற்றும் பொது இடங்களிலே ஏன் நமது வீட்டில் கூட தண்ணீரை நாம் வாய் வைத்து சாப்பிடுகின்றோம். உணவுகளை ஸ்பூன் போன்ற உபகரணங்களால் நாம் உண்ணும் பழக்கத்தை நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். அதுவே நாகரிகம் என்று நாம் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கின்றோம். பள்ளிகளிலே இன்று அது மிகவும் கட்டாயப்படுத்தப்படுகின்றது. நமது கைகளை விட ஒரு சுத்தமான ஒரு பொருள் எங்கும் இல்லை. நம்ம கை நல்லா கழுவுங்கன்னு சொல்றது கரெக்டான விஷயம், நல்ல விஷயம். சுத்தமாக நல்லா கழுவி சோப் போட்டு நல்லா கழுவிட்டு நம்ம உணவு அருந்துவதையோ இல்லை உணவு பரிமாறுவதையோ இல்லை உணவு சமைப்பதையோ எதுவாக இருந்தாலும் நமது கை அந்த நோய் வந்து வேற யாருக்கும் பரவ போறது கிடையாது. இப்ப என்னதான் நம்ம ஸ்கூல்ல சாப்பிட்டாலும் அதை நம்ம நல்லா கழுவி வச்சதா கூட சில கவனக்குறைவுனால அந்த நோய் தொற்று அதில் அப்படியே இருந்து மற்றவர்களுக்கு பரவுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அதில் பெரும்பாலும் இந்த நட்சத்திர உணவுகள் மற்றும் ரெஸ்டாரண்ட் போன உணவுகளிலே இது பின்பற்றப்படுகின்றது. இதை தவிர்த்து தமிழ் பாரம்பரியமாக நாம் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து தண்ணீரை வாய் வைத்து சாப்பிடாமல் பொது இடங்களில், குறிப்பாக பொது இடங்களில், நம்ம சொந்த வீட்டில் அதை பற்றி கவலை இல்லை, தனிப்பட்ட முறையில் சொந்த வீட்டில் கூட நம்ம தனியாக ஒவ்வொரு நபரும் தனியாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை வாட்டர் பாட்டிலோ இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பொதுவாக அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள் நாம் வாய் வைத்து சாப்பிடுவது கண்டிப்பாக அது தவிர்க்கப்பட வேண்டும். இதை போல தவிர்த்தால் பல வைரஸ், நாட் ஓன்லி கொரோனா வைரஸ், எந்தவித நோய் தொற்றுகளும் நம்மிடமிருந்து பிறருக்கும் பிறரிடமிருந்து நமக்கும் வருவதை தடுக்கலாம். ஆகவே அனைவரும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் வணக்கம் கூறி விடைபெற வேண்டும் என்று